ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி ரசமலாய் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 600 ml அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் ஒரு முழு லெமனை கட் பண்ணி அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் ஐ ஃப்ளேமில் வச்சு கொதி வருது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் பால் நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அது ஏன்னா நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சூடான பாலில் குங்குமப்பூ சேர்க்கும்போது ஈஸியாக அதோடய கலரும் ஃப்ளேவரும் இந்த பாலில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை நல்லா ஒன் டைம் கலந்து விட்டுக்கிறேன். இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால ரசமலாயோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதோட எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு லைட்டான கலர் வேணும்னா குங்குமப்பூ மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டார்க்காக வேணும்னா ஃபுட் கலரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேன். இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வாட்டியாக சேர்த்துக்கிறேன். டைரெக்டாக மொத்தமாக நம்ம சேர்க்கும்போது அந்தளவுக்கு பால் வந்து திரிஞ்சு போகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக திரிஞ்சு வந்துடும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக பால் வந்து ஆகியிருக்கும். கடைசியாக மீதமுள்ள லெமன் ஜூஸையும் இதில் நல்லா விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பேக்கெட் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட யூஸ் பண்ணலாம். பசும்பால் கிடைக்காதவங்க பேக்கெட் பால் வாங்கிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு நல்லா கலந்து விட்டால் போதும். தண்ணி தனியாகவும் திரிஞ்சு போன பால் தனியாகவும் வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நீங்கள் கலந்துகிட்டே இருந்தால் தான் இந்த பன்னீர் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது அது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கெட்டி தண்ணி தனியாகவும் இந்த பன்னீர் தனியாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெமன் ஃப்ளேவரை வந்து இந்த பன்னீர்லேருந்து எடுக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் லெமன் ஃப்ளேவர் இருக்காது. அதே சமயம் இந்த பன்னீரும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி நல்லா கைகளாலேயே டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பன்னீரில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் கீழே தனியாக வந்துடும். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக வடியும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வடித்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் நிறையவே சத்து இருக்குது, அதனால் குழம்புக்கோ கிரேவிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ட்ரை நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் பிஸ்தாவை சேர்க்க தந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போது 400 ml பாலை வந்து ஒரு பேனில் தண்ணி சேர்க்காமல் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் பொங்கி வருது. இந்த டைமில் ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 100 g அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் இது நல்லா அப்படியே சிம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூ பாலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ட்ரை நட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. 1-5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். இந்த டைமில் பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம
முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டவ்வில் இருந்த ரப்டியும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருந்த சர்க்கரையும் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. இதை அப்படியே சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுருந்த பன்னீரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கைகளாலே நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். உதிர்த்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டால் தான் இது நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராகவும் சாஃப்டாகவும் சப்பாத்தி மாவு பதத்துக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 பால் ஷேப்புக்கு நான் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்க போகிறேன். அடுத்து நம்ம குலோப் ஜாமுன்லாம் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி கைகளால் கொஞ்சம் அழுத்தினா மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும், நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் இதே மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட சர்க்கரை தண்ணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணிக்கு எந்த ஒரு பாகும் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஐ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம் ஃப்ளேம்லனா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்தாச்சு. ஐ ஃப்ளேமில் 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும், இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இந்த பன்னீரை தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. ரப்டியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் இந்த மாதிரி கைகளாலேயே அதில் இருக்க சர்க்கரை தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பன்னீரையுமே நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இனிமேல் ரசமலாய் சாப்பிடணுன்னா கடையில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி சூப்பராகவும் ஈஸியாகவும் வீட்லேயே நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.